பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணவினும் மந்திரம், ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், ஆல்கமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நேற்று இந்தியாவோட ஆட்டோ செக்டரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நாள். நான் ரொம்ப நாளைக்கு சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்தியாவோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரெவல்யூஷன் மேலேந்து கீழே வராது, டாப் டவுன் இருக்காது. முக்காவாசி பேர் எதிர்பார்த்தது அது கார்லேருந்து ஆரம்பித்து கீழே டூ வீலர் வரைக்கும் வரும்னு நினச்சாங்க. பட் நான் எப்போதும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன், ஃபஸ்ட்டு இவி வெஹிக்கிளை வந்து இந்தியாவில் டூ வீலர்ஸ் தான் அடாப்ட் பண்ணிப்பாங்க. இதுக்காக பல பேர் வந்து டூ வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரெடி பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஏதருங்கிற கம்பெனி பண்ணிட்டு இன்றைக்கி ஏதர் ஸ்கூட்டர் மார்க்கெட்டில் அவைலபிள், ஹீரோ மோட்டார் கார்ப் அதில் ஒரு ஷேர் ஹோல்டர். பஜாஜ் வந்து சேத்தக்குங்கிறவங்க பழைய பிராண்ட் ஸ்கூட்டரை ரிவைவ் பண்ணி அதில் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போட்டாங்க. ரீசண்டாக அவங்க தனியாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்குன்னு தனி ஒரு சப்சிட்ரி கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. மூணாவது டிவிஎஸ் வந்து அவங்க ரெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இதுக்கெல்லாம் மேலே ஓலா மொபிலிட்டியோட கம்பெனி ஓலா எலக்ட்ரிக்னு ஒரு அசோசியேட் கம்பெனி ஆரம்பித்து சாஃப்ட் பேங்க்லேட் பணம் வாங்கி பல இந்தியன் பேங்க்குகளில் கடன் வாங்கி ஹோசூர் பக்கத்தில் ஒரு பெரிய மாடர்ன் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபேக்ட்ரி கட்டியிருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக ரோபாட்டிக்ஸில் வேலை செய்யும். இந்த பிளான்ட்டில் வந்து ஆண்களே வேலைக்கு சேர்க்காமல் கம்ப்ளீட்டாக லேடிஸ் தான் வேலைக்கு செய்ய போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக ரோபாட்டிக்ஸோடு சேர்த்து 10,000 உமன் வந்து இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்ய போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 99,000 ப்ளஸ் டாக்ஸஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்கிறார். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த வெப்சைட் லைவாக போகும்னாரு. இந்த வெப்சைட் லைவாக போனும்போது பல ப்ராப்ளம் வந்ததுனால செப்டம்பர் 15-16 இந்த லைவாக போகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார். நேற்று இந்த வெப்சைட் லைவாக போச்சு. அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 600 கோடி ரூபா ஒர்த் ஆஃப் பைக்ஸ் விற்றுருக்கோங்கிறாங்க. இது வந்து 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் பைக்குன்னு மோஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கேல்குலேட் பண்ணுறாங்க. ஓலா எலக்ட்ரிக் கரெக்டாக எவ்வளோ பைக்குன்னு சொல்லலை, பட் அது 2 லட்சம் பைக்கே இருக்கட்டும். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் 500 ரூபா கொடுத்து தான் இந்த வண்டியை புக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் சேல்ஸு ஜாஸ்தி ஆகிறதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்கூட்டர் விற்றோன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா 4 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்கூட்டர்னா அவங்க ஒரு இதுக்கு 22-23 ஸ்கூட்டர் விற்றுருக்கணும் ஒரு அவருக்கு. இதெல்லாம் விடுங்க எவ்வளோ நம்பர்னு, பட் இது ஒரு பெரிய இவெண்ட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆச்சு. ஆனால் ஓலா மார்க்கெட்டில் இப்போ சிப்ஸு ஷார்ட்டேஜில் இருக்குது. அதனால் ஓலா எலக்ட்ரிக்கால் அவங்க சொன்ன டைமில் ஸ்கூட்டரை கொடுக்க முடியுமாங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்குது. பட் இந்த ஸ்கூட்டர் டெஃபினட்டாக வெளில வந்துடும். ஆனால் ஒரு 2-3 மாதம் டிலே ஆனால், அவங்க 3 மாதம்னு சொன்னது 6 மாதமோ 1 வருஷத்துலேயோ டிலே ஆகும். இவங்களோட மாடல் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அவங்க டைரெக்டாக வெப்சைட்டில் பிஸ்னஸ் எடுக்கிறாங்க, லைக் வாட் எலான் மஸ்க்கு டெஸ்லாவில் பண்ணுற மாதிரி. ஏத்தரும் டைரக்ட் சேல்ஸ் தான் பண்ணுறாங்க. இதனால் என்னெல்லாம் சேஞ்சஸ் வரப்போகுது? இது வரைக்கும் இந்தியாவில் டூ வீலர்ஸோ ஃபோர் வீலர்ஸோ வந்து டைரெக்டாக சேல்ஸ் இல்லாமல் இன்டைரக்டாக டீலர் மூலமாக தான் விற்றுட்ருக்காங்க. இந்த டீலருங்கிறது தான் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி டு தி கஸ்டமர். டீலருக்கு மோஸ்ட் ஆஃப் தி ப்ராஃபிட்ஸ் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் வரும். ஆனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு சர்வீஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சில மேனுஃபேக்சரர்ஸ் லைஃப் டைம் வாரண்டி கொடுக்க ரெடியாக இருக்காங்க. இதில் மூவிங் பார்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சர்வீஸ் ரிக்குவயர்மெண்ட் ரொம்ப கம்மி. ஸோ கம்ப்ளீட்டாக டீலர் நெட்ஒர்க் எலிமினேட் ஆகிடும். ஓலா ஏத்தருங்கிறவங்க பெரிய பிளேயர்ஸாக இருப்பாங்க. அவங்க டீலர் நெட்ஒர்க்கை எலிமினேட் பண்ணாங்கன்னா மற்ற கம்பெனியும் டீலருக்கு நிறைய மார்ஜின் கொடுக்க முடியாது. டீலர்ஸ் ப்ரெஷரில் பயங்கரமாக வருவாங்க. இதை எப்படி இந்த இண்டஸ்ட்ரி இந்த ட்ரான்சிஷன் ஹேண்டில் பண்ண போகிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த டீலர் நெட்ஒர்க் மூடிட்டாங்கன்னா இப்போ பேங்க்ஸுக்கு பல நஷ்டங்கள் வரும், பல எம்ப்ளாயீஸ் வந்து வேலை போயிடும், சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு வேலை போயிடும், வேலை வாய்ப்புங்கிறது குறையும். இதெல்லாம் இந்த நியூ எக்கானமியில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்கன்னு தெரில. ஒரு கார் டீலரில் இப்போ 50-60 பேர் டைரெக்டாக வேலை செய்கிறாங்க.
இந்த ஒரு டூ வீலர் டீலரில் 30 பேராவது வேலை செய்வாங்க. இந்தியாவில் 1000 டீலர்ஸ் இருப்பாங்க. ஒரு 10 லட்சம் பேருக்கு டைரெக்டாக இன்டைரக்டாக வேலை போகுங்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இதில் டிஸ்ரப்ஷன் சான்ஸ் இருக்குது. டிஸ்ரப்ஷன் சான்ஸ் வந்து டெஸ்லா மாதிரி ஸ்கூட்டரை இவங்க கரெக்டாக டெலிவர் பண்ணி அது வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா டீலர் நெட்ஒர்க்குங்கிறதுக்கு தேவையே இல்லைன்னா தென் ஒரு பெரிய செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு வேலை வாய்ப்பு போயிடும். ஏன்னா இவங்க இதை பண்ணாங்கன்னா மற்றவங்களும் அதை காப்பி பண்ணுவாங்க. இந்த 10,000 பேரை கம்ப்ளீட்டாக ஆல் உமன் டீமாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. விமன் என்பவர்மெண்ட்டுக்கு இது ஒரு பெரிய ஸ்டெப் அப்பாக இருக்கும். நார்மலாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் விமனுக்கு வேலை தர மாட்டாங்க. இந்த ஸ்கூட்டரோட வருகையில் யாரெல்லாம் பெருசாக அடிபடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய அடி ஹோண்டா ஸ்கூட்டர்ஸ்க்கு தான் வரும். ஹோண்டா வந்து கைனெட்டிக் ஹோண்டாவோட சேர்த்து பண்ணிகிட்டு இருந்த ஸ்கூட்டரை அந்த லைசன்ஸ் முடிஞ்சோடனே தனியாக பண்ண ஆரம்பித்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. அந்த ஹோண்டா ஸ்கூட்டர்ஸ் வந்து முதல்ல அடிபடும். ஹோண்டா ஸ்கூட்டர்ஸை பார்த்து ஹீரோவும் ஸ்கூட்டர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹீரோவோட ஸ்கூட்டர்ஸ் மார்க்கெட் அடிபடும். டிவிஎஸ் வந்து டிவிஎஸ் 50, டிவிஎஸ் 50 XL, அப்புறம் ஸ்கூட்டின்னு வண்டி ஒன்று, அப்புறம் இந்த மாதிரி ஸ்கூட்டர்லாம் வந்து லேடிஸ்க்காக பண்ண வண்டிகள் அடிபடும். ஸோ ஹோண்டா டிவிஎஸ் ஹீரோவுக்கு பெரிய அடி இருக்குது ஷார்ட் டேர்ம்லேயே. பஜாஜ் வந்து ரெண்டு விதத்தில் கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் ஆகிட்டாங்க. பஜாஜோட மோர் தென் 50% சேல்ஸ் இந்தியா விட்டு வெளியூரில் இருக்குது. ரெண்டாவது, அவங்க ஸ்கூட்டர் விற்கிறதில்ல, வெறும் மோட்டார் சைக்கிள் தான் விற்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு வேவ் ஸ்கூட்டரை தான் அஃபெக்ட் பண்ணும், மோட்டார் சைக்கிள் சேல்ஸ் அஃபெக்ட் பண்ணாது. அதனால் பஜாஜ் அட் தி மார்ஜின்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இம்பேக்ட் ஆகப்படும். இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது நேற்று டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து புதுசாக ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க. டிவிஎஸ் மோட்டார்ஸ் சிங்கப்பூர் அப்படின்னு சிங்கப்பூரில் பேஸ் ஆனவங்க சப்சிட்ரி வந்து சுவிட்சர்லேண்டில் ஒர்க் பண்ணுற இஜிஓ ஈகோ அப்படிங்கிற ஒரு மொபிலிட்டி ப்ரொவைடரை $17 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இந்த $17 மில்லியன் வந்து மெஜாரிட்டி ஸ்டேக்கை அந்த கம்பெனியில் வாங்கிடும். அவங்க ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல் டூ வீலர் அண்ட் ஆட்டோ கமர்ஷியல் வெஹிக்கிள்க்கு எலக்ட்ரிக் மொபிலிட்டியில் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கம்பெனி டிவிஎஸ் வாங்கிறதுல டிவிஎஸ்க்கு திரும்பி டெக்னாலஜியும் உள்ளே வரும். அதே சமயத்தில் யூரோப்புக்குள்ளேயும் அங்கே பிரவேசிப்பாங்க. டெஃபினட்டாக 3-4 பிளேயர் எலக்ட்ரிக் மார்க்கெட்டை என்டர் பண்ண போகிறாங்க. இது ஜாப்ஸ் எப்படி இம்பேக்ட் பண்ணும், இந்தியாவை எப்படி இம்பேக்ட் பண்ணுங்கிறத பார்ப்போம். பட் அடுத்த 5 வருஷத்தில் அட்லீஸ்ட் 50% ஆஃப் ஆல் டூ வீலர்ஸ் எலக்ட்ரிக்காக மாறிடும். நன்றி, வணக்கம். உங்கள் மத்தியில் எனக்கும் என் சேனலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. உங்கள் பேராதரவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. என்னோடய 2 புஸ்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது. அதில் சேப்பு புஸ்தகத்தை தமிழாக்கம் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், ஆங்கிலத்துலேயோ தமிழ்லேயோ. யாருக்காவது இந்த புஸ்தகம் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பவும். என்னை நேராக காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க moneypechu@gmail.com மெயில் அனுப்பவும். கீழே என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க.